ஒரே இருக்க தம்பியலா சேதுமா மாப்பா ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமை ஒரே ஒரு நிமிஷம் என்ன சீரியஸாவே சொல்றது அமைதியாருடா அண்ணா இது மாசுக்காக என்ன கலாய்க்கிறாங்கண்ணே அதாவது விடுத ஒரு நிமிஷம் தம்பி ஒரு நிமிஷம் இருடா ஒரே நிமிஷம் தம்பி ஒரு நிமிஷம் தான் என் அன்பு தம்பி இதைத்தான் சொல்லக்கூடாது நேற்று ஃபுல்லா சொன்னேடா சொல்லக்கூடாது அமைதியா இருங்க அமைதியா இருங்க அந்த விடுதலைக்கு வந்ததுக்கே சரி மாமா அண்ணன் என்னை வச்சு சேராப்ல நான் மாமா ரெடி ஆயிடுச்சா இறக்கியாச்சா அப்படின்றாப்ல இந்த வட்டம் இறக்கல மாமா இறங்கிட்டாங்க மாமா அதான் உண்மை மாமா ரொம்ப சந்தோஷம் அங்க வந்திருக்க நண்பர்கள் அத்தனை பேருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னோட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் என் அன்பு தம்பிக உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வெற்றி மரணம் கொடுத்த இந்த வாய்ப்பை ஒருவேளை தக்க வச்சிருவோம் கண்டிப்பாக அவள் ஈஸியாக விட்டுற மாட்டோம் அப்படின்ட்டு எனக்கு நம்பிக்கை வர வட்டமெல்லாம் நான் உங்களுடையது உங்களை நினச்சிக்கிட்டு நான் நம்பிக்கையோட இருக்கேன் கொஞ்சம் தூரமாக இழுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு ரொம்ப நன்றிங்க தம்பி மேடையில் இருக்க கார்டன் டீம் என்னோடய குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சினிமாவின் முக்கியமானவங்க தலை சிறந்தவங்க என் அண்ணனுங்க என் தம்பி இத்தனை பேரும் உண்மைக்கே சொல்றேன் எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு இந்த மேடை எனக்கு திருப்பி இப்படி ஒரு மேடை எனக்கு அமையுமா இல்ல யாருக்கு அமைஞ்சிருக்குன்னு தெரியல அப்படி ஒரு மேடை இது இது இந்த மேடைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையா நினைக்கிறேன் இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையா இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப 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 நன்றி ரொம்ப சந்தோஷமா இருக்குது வெற்றிமாறு அண்ணே இன்னைக்கு ஒரு கதை இங்க இருக்க இந்த விசில் இந்த சத்தம் இது எல்லாமே அவருக்கு மட்டும் சேரும் விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பின் அப்படின்ற மாதிரி எலைப் ஆயிடுச்சு இந்த அத்தனை இதுவும் அவரை சார்ந்ததே அவர் மேல எப்படி எங்க அண்ணன் ஆர்டர் வச்சு அந்த கேமரா அண்ணன் அப்படி லைட் வரப்ப அவங்க ஹஸ்பண்ட் தர்மாப்பில் வச்சு பவுன்ஸ் பண்ணி ஆர்டிஸ்ட் மேல அடிப்பாங்களோ அதே மாதிரி இந்த வர விசேஷத்தை எல்லாமே வெற்றி மரணம் மேல பட்டுதான் என் மேல வரும்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றினே இங்க ஒரு கதை நாயகனா இந்த மேடையில எனக்கு ஒரு பங்கு இருக்கு அப்படின்னு நான் உரிமையோட நிக்கிறேன்னா அது காரணம் நீங்க தானே நினைச்சு கூட பார்க்க முடியாது நீங்க தானே நீங்க மட்டும் தானே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே அதாவது நீங்க கொடுத்த இந்த விடுதலை படத்துல நீங்க கொடுத்த அந்த வாய்ப்புல அதுல கிடைச்ச அனுபவத்துல தானே இந்த கதன படமே உருவாச்சு அதுதானே உண்மை மறக்கவே மாட்டேனே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே அடுத்து என் அன்பு மாமா சேது மாமா எப்பவுமே எந்த ஒரு நேரத்தை அதாவது இன்னைக்கு இருக்கிற அவர் இருக்கிற இடம் தெரியும் எல்லாத்துக்கும் இந்தியாவில் எந்த டீ கடையில் போய் வடை வாங்கி சாப்பிட்டா கூட அந்த பேப்பர்ல மாமா முகந்தே இருக்குது ரூபா நோட்டில் எத்தனை மொழி இருக்கு அத்தனை மொழியில் நடிச்சாப்புல அவருக்கு ஒரு நடிகர் நம்ம தமிழ் சினிமாவுக்கு இப்ப இன்னைக்கு இருக்க ஹீரோக்கள் உண்மைக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் சந்தோஷ் மாமா உன்னுடைய பேசுல எப்பவுமே நான் உன்ட்ட பேசுறப்ப இல்லை மற்றவங்க பேசுறப்பவோ நான் எங்க இருக்கேன் நீங்க எங்க இருக்கேன் அப்படின்ற உணர்வை நீ யாருக்குமே கொடுத்ததே இல்லை யாருக்கும் அப்படி உணர்வை கொடுக்கவே மாட்டேன் எனக்கு அப்படித்தான் நினைக்கிறேன் ஒரு விஷயத்த நான் கேட்டா கூட டக்குனு ஓகே அது ஓகே மாமா தன்னடா மாமா அடுத்த வாடா அடுத்த விஷயத்துக்கு வாடா அப்படின்னு அதை மறக்கடிச்சிருவேன் ஒரு சின்ன மீம்ஸ் வந்தாலும் ஒரு சின்ன வீடியோ வந்தாலும் எங்க வந்தாலும் உடனே அதை பார்த்துட்டு எனக்கு உடனே போன் பண்ணி மாமா அந்த வீடியோ பார்த்துட்டா டே ரொம்ப நல்லா இருந்துச்சுடா டே அந்த இடத்த நீ பேசுன ரொம்ப பக்குவமான பேச்சுடா அந்த பேச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அழகுடா அழகுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் இதுக்கான ஆடியோக்கு நீ வரணும் மாமா நான் கேட்குறப்ப கூட டக்குன்னு மாமா 21 வந்துருவேன்டா ஓகேடா இது சொல்ல மறந்துட்டேன்டா ஒரு வீடியோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் வீடியோடா அது நம்ம ஜிம்முக்கு போகிறதுக்கு அது ஒன்று விருப்பம் தான் நீ போகாமல் கொடுப்போம் ஆனால் ஒரு எக்ஸசைஸ் வீடியோ ஒன்று நல்ல ஒரு நல்ல வீடியோ ஒன்று பார்த்தீங்கடா அதை நான் உனக்கு நான் அனுப்பிட்டு நீ பாடுறா அப்படின்னு சொன்னாப்புல அப்படி ஒரு ஒரு நண்பன் மாமா அதுக்கப்புறம் தான் ஹீரோ அது எப்பவுமே விட்டு கொடுக்காம எனக்கு எல்லாத்தையும் இருக்கு மாமா ஐ லவ் யூ மாமா ரொம்ப நன்றி மாமா எங்க அண்ணன் சசிகுமாரனே உண்மைக்கு டைரக்டர் சார் சொல்றோம் இந்த கதை எல்லாம் ரெடியானதுக்கு அப்புறம் இங்க சசியனை இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோட அவ்வளவு சந்தோஷம் எல்லாத்துக்குமே டைரக்டர் சார் சொன்னோன்னு எனக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சி எப்படி கேட்கறது மட்டும்தான் டயக்கம் குமாரன் யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு டைரக்டர் சார் சொன்னேன் எப்படி கேட்கலான்டா அப்ப நான் சொன்னேன் கேட்டு பார்க்கலானே
பழக்க வழக்கத்துக்காக மதுரைக்காரங்க கொலை கூட பண்ணுவாங்க அப்படின்ட்டு கேளுங்க. அதுக்கப்புறம் நான் பின்னாடியே வரேன் அப்படின்றாரு. அப்போ வெற்றி அணைக்கிட்ட வந்து சொன்னா வெற்றி அதான் சொன்னாரு, கிடைச்சா அதை விட இது எதுவுமே இல்லை, ஆனால் அவர் எப்படி பண்ணுவாரு அப்படின்றாரு. என்ன முயற்சி பண்ணி பார்க்குறோம் அப்படின்றோம். அப்போ எல்லாமே சேர்ந்து டேரக்டர் ஈரா சரவணன் என்னகிட்ட போய் கேட்டோம். அவர் அப்படி அண்ணே கேட்பாமே அப்படின்றாரு. அண்ணே கேளுங்க, அண்ணங்கிட்ட பாசிட்டிவாக வந்தால் எனக்கு ஃபோன் அடிங்க, நெகட்டிவாக வந்தால் குமார் அண்ணன் அடிங்க அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்படுறாரு அவர் தான் அப்படின்னு ஓகேன்னு சொல்லிட்டு பேசிட்டு உடனே லைனில் வந்துட்டாரு. அண்ணா என்னாச்சுன்னு இல்லைண்ணே அண்ணே ஓகே இல்லையா டயங்குறேன், அவனுக்கு தானே பண்ணுறேன் நான் கண்டிப்பாக பண்ணுறேன், டேட் சார் எப்போ ஃப்ரீ ஆக போனாலும் சொல்லுங்க, கதை கேட்போம், நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு அவர்கிட்ட சொல்லிடுங்க ஃபஸ்ட் அப்படின்னு சரவணன் என்கிட்ட சொல்லிட்டாரு. அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு, சும்மா ஃபார்மாலிட்டியும் கதை கேட்டார். அவர் கேட்டு ரொம்ப சூப்பராக இருந்தாரு. அதுக்குள்ளே குமாரன் அண்ணன் சசிகுமார் சொன்ன மாதிரி திரும்பி குமாரனை கூப்பிடலாம்னு சொல்கிறப்பில் பின்னாடி பார்த்தா பல தட்டாது இது விலைக்கு 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 போய் டக்குன்னு தட்டை கொடுத்து ஆளை கூப்பிட்டு எங்கே இருந்து அந்த கேமராமேன் வந்தாங்கன்னே தெரியல, எங்கே வச்சுருந்தாலே தெரியல, டக்கு டக்குன்னு கூப்பிட்டு போட்டோ கொடுத்தாங்க வெளியில் ட்விட்டரில் போட்டலாமாண்டு இருங்க கொஞ்ச நேரம் இருங்க என்ன அவர் ஃபஸ்ட்டு முன்னாடி நம்மளை தான் வந்து பார்த்தாங்களா நம்ம தான் ஓகே சொன்னோமா அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசிக்கிட்டுங்க. அதுக்கு நினைவிக்க வரலங்க எங்கள் அண்ணன். அதுக்குள்ள எங்க எல்லாம் நியூஸ் கொடுக்க பார்க்குறேங்க, இல்லைங்க டக்கு சூட்டோட சூட கொடுத்து விட்டுருவோங்க நியூஸ் ஆக்கிடுவோங்க. ரொம்ப நன்றிண்ணே. ஸோ இவ்வளவு நாள் இந்த பயணத்துல இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோவா சூரியண்ணா மாறி இருக்காரு. ஸோ சூரியண்ணா தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான ரெண்டு ஹீரோஸ் உங்க பக்கத்துல இருக்காங்க, ரெண்டு பேர்ல இருந்தும் ஒரு ஒரு விஷயம் எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன எடுத்துப்பீங்க? ஹீரோ சூரிய அவர்கள், சேதன் என்ற ஒரு விஷயம் எடுத்துக்கணும், எஸ்கே என்ற ஒரு விஷயம் எடுத்துக்கணும். தம்பிக்கு வந்து அவர் டான்ஸ் எடுத்துக்கணும் ஆசைப்பாரு. எஸ்கே என்ற வந்து டான்ஸ், மாமா கிட்ட வந்து பாடி லாங்குவேஜ். ஓகே சூப்பர். சோ இப்போ வந்து ஹீரோ சூரிய என்ன ரீமேக் பண்ண போறாரு, ஏதோ ஒரு படம்னா எஸ்கேனோட படம் எந்த படம் ரீமேக் பண்ணுவீங்க? சேதனோட படம் எந்த படம் இல்ல ரீமேக் இல்லனா பார்ட் 2 பண்ணனும்னா அண்ணனோட எந்த இந்த படங்கள் எடுப்பீங்க? வருத்தப்படாத வாழ்வு சங்கம் அதுல அவர் தானே ஹீரோ இல்லனா அவர் இல்லனா அவர் வந்து உங்க ரோல் பண்ணோம் அப்படின்ற அவர் ரோல் யார் போஸ் அனி கேளுங்கனா போஸ் பாண்டே யார் நான் பண்ணுவா? நம்ம நானே பண்ணிறேன் டபுள் ரோல் டபுள் ஆக்சன் பாத்தீங்களா? அதை கூட யாருக்கும் விட்டு தர மாட்டேன், நானே தான் பண்ணுவேன். தம்பி நீங்க பண்ணுங்க, தம்பி விஜய் பண்ண விஜய் ஹீரோ அவன் பண்ண மாட்டேன். தம்பி அடுத்து அடுத்து வளர்ந்து வர காமெடி அவங்க பண்ணட்டும். சரி ஓகே ஓகே. மாமா படம் வந்து சூது கபும். ஓகேண்ணா கூடு விட்டு கூடு போயிடறாரு சூரியண்ணா. ஒரு நாள் எஸ்கேனோட பாடியில உடம்புல இருந்தீங்கன்னா என்ன என்ன பண்ணுவீங்க? ஒரு நாள் சேதனோட உடம்புல இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? போயிட்டு ஒரு 10 புடி தம்பி உடம்புக்கு போன ஒரு 10 புடி சேர்த்து போல டக்குன்னு அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துருவேன். ஆமா எல்லாம் ஒரு 2030 வரைக்கும் டேட் இருக்காது, எல்லாம் பெரிய அமௌண்ட் வாங்கி பேங்க்ல போட்டு நான் மடுக்க போய் நடுக்குன்னு உட்காந்துக்கிருவேன். மாமா உடம்புக்கு போன இங்கேயும் அதே மாதிரி நிறைய பேர்ட்டு அட்வான்ஸ் வாங்க இல்லாம இந்திய பக்கம் போயிட்டு வளர்ச்சி பாம்பே பக்கம் ஒரு 10 செக்க வாங்கிட்டு அப்படி ஆண்டுகள் அமெரிக்கான என்ன மாமான்னு கேட்டு போற போக்குல சாருக்கான வாமச்சான் சாப்பிடலாமான்னு கேட்டு அப்படி தீபிகா படிக்கணும் பார்த்துட்டு அவங்ககிட்ட அஞ்சு நிமிஷம் பேசிட்டு வந்துருவேன். பேசிட்டு அவன் நம்ம வந்துருவோம். அதுக்கு மறுநாள் பண்ணுறேன், நான் ஒரு நாள் தானே, அதுக்கப்புறம் ரெண்டு பேர் தானே பாத்துக்கிற போறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க பேச பாடு. சோ இப்போ ஹீரோ சூரியனுக்கு ஒரு அட்வைஸோ இல்ல ஒரு டிப்போ இல்ல நீங்க ஃபாலோ பண்ற கோட்டோ ஏதோ ஒண்ணு சேதோன்ன ஒரு விஷயம் எஸ்கேன் ஒரு விஷயம் சொல்லணும்னா ஒரு அட்வைஸா இல்ல ஃப்ரெண்ட்லியா அன்பா எது வேணா சொல்லலாம்னு ஒரு ஷேர் ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னா என்னென்ன சொல்லுவீங்க? கேள்வி ஆரம்பிக்கும் போது ஏதோ நாங்க ரொம்ப சீனியர் மாதிரியும் இவன் ஏதோ எல்லாம் ஒன்னா வந்துதான் அட்வைஸ்லாம் ஒண்ணு இல்லை. இந்த எஸ்கே டிராவல்ஸ் ஒண்ணு வந்து ஒரு ஏதோ ஒரு பயம் ஓரத்துல இருக்கு நினைக்கிறேன், உனக்கு தேவையில்லை. அப்புறம் உண்மையில நிறைய பேர் பேருந்து வச்சிருக்காங்க, தொழில சின்சியரா பண்ணாதவங்களுக்கு தான் பயம் இருக்கணும். ரொம்ப நேர்மையாவும் சின்சியரா பண்ற ஒருத்தன தொழில் என்னைக்குமே விடாது, நீ வாழ்க நல்லா இருப்பேன், பயம் அவசியம் இல்லாது. ஸோ நீ போனா திரும்பி வந்துடுவோமோ அப்படின்னு உன்ன வேற ஒருத்தங்க எப்படி பாக்குறாங்கன்னு நினைச்சு சந்தேகத்துக்கு தான் பதில் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நம்ம நம்மளை என்னவா பாக்குறோம் தான் மேட்ரு, அதனால வாழ்த்து. தேங்க்யூ மாமா. எஸ்கேனா
சைதாப்பேட்டையில வெண்ணிலாக்கம் நடிக்கும் போது இரவு முழுவதும் தம் அடிச்சு பேசியிருக்கோம், நிறைய கதை சொல்லியிருக்கான். அவன் வாழ்க்கையே ஒரு நாள் படமாக கூட சுவாரஸ்யமா இருக்கும். இதுக்காக சொல்ல, நிஜமா அவன் லைஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜேர்னி அவனோடது. அதனால எங்க ரெண்டு பேருக்கும் இந்த இளைய தலைமுறைக்கு ஏதாவது அறிவுரை கொடுத்துட்டு போங்க. கண்டிப்பா நீங்க அவரை தான் கேட்கணும். அவர் ஈஸ்ட் மேன் கலர்ல இருந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு அவர். அண்ணனே இல்லண்ணே, நம்ம சொல்றேன், சின்ன குழந்தை நட்சத்திரம் அறிமுகமாகி போஸ்ட் பண்ணி கூட இருக்காரு தம்பி. அதனால அண்ணன் தான் அட்வைஸ் சொல்லணும். நான் அண்ணன் நீங்க மேல்மே எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் கருப்பா லீனா ஒரு கதை நாயனா மாறணும்னு எப்பவுமே விட்டுறாதீங்க. ஏண்டா அவனை எங்க போனாலும் கூட கூட்டிகிட்டே போயிருக்க. இதை நான் சொல்வேன். நடுவில் இருக்க பெரியவங்க நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் வந்திருக்கிற பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்கள், போட்டோகிராஃபர்ஸ், கேமராமேன் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் சூரியனனுடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபர்ஸ்ட் ஒரு கொஞ்ச நேரம் லேட்டாக வந்துட்டேன், அதுக்கு ஃபர்ஸ்ட் சாரி. எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியல. ஏன்னா இந்த படத்தில் எனக்கு பிடிச்சவங்க நெருக்கமானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் முதல்ல இந்த படத்துடைய ட்ரெய்லர் பற்றி சொல்லிடுறேன். ஒரு சாலிட் ஆக்ஷன் ஃபிலிமுக்கான எல்லாமே இருக்கிற ஒரு ட்ரெய்லராக இருந்துச்சு அது. இந்த படம் இதையே தான் டெலிவர் பண்ணோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் துரை செந்தில் அண்ணன் என்னுடைய எதிர்நீச்சல் காக்கி சட்டை படத்தின் இயக்குனர். அவர் ஸ்பாட்டில் எல்லாரும் சொன்னது அப்படிதான், எப்பவுமே சிரிச்சுட்டே அந்த ஸ்மைலோடே தான் இருப்பார். திட்டணும்னா கூட அதிகபட்சம் சிரிச்சுட்டே ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்பாரு. தப்பு பண்ணவனுக்கே ஒரு டவுட்டா இருக்கும், இருந்தாலும் நம்மளை கலாய்க்கிறாரா இல்ல திட்டதான் செய்யறாரா என்ன அப்படின்னு சொல்லி. அவ்வளவு ஒரு ஸ்வீட்டான மனிதர். ஸோ அவர் இந்த படம் ஒரு ஒரு பெர்ஃபெக்டான டைட்டிலோட ஒரு அருமையான ஒரு களத்தோட வருது. அவருக்கு இன்னும் ஒரு வெற்றி படமா இந்த படம் இருக்கட்டும். ஏன்னா அவர் என்ன முதல் முறை மீட் பண்ணி அவர் எனக்கான கதை சொல்லும் போதே நான் என்ன நினைச்சேன்னு தெரியல, என்கிட்ட இருந்த ஒரு கதையை சொன்னேன். நான் முன்னாடி அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணதுனால அந்த டைம்ல இருக்கல. ஸோ எப்ப அவர் எனக்கு கதை சொல்ல வந்தாலும் நான் ஒரு கதையை அவர்கிட்ட சொல்லுவேன், இப்படிதான் எங்களோட ரிலேஷன். அது ஏன் அவர்கிட்ட மட்டும்தான், அது நான் வேற யார்ட்டையும் அப்படி சொல்லியிருக்கேனான்றது தெரியல. அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். வடிவகரசி அம்மா சொன்ன மாதிரி எப்பவுமே எல்லாரையுமே சந்தோஷமா கரெக்டா அவங்கவுங்கள வச்சுக்கிறதுல அவர் அடிச்சுக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அவரோட ஒர்க் பண்ணது ஒரு நல்ல அனுபவம். இந்த வெற்றி இன்னும் அவர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போட்டோம். வாழ்த்துக்கள்ன. அண்ட் குமார்ன, அவர் வந்து வருத்தப்படா வாலிபர் சங்கம்ல எனக்கு பழக்கம். அப்ப அவர் ஒர்க் பண்ணாரு, ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவா ஒர்க் பண்ணாரு. விடமாட்டார், எல்லாரையும் ட்ரில்லு வாங்குவாரு, சீக்கிரம் வேலையை முடிக்கணும், டைம் வேஸ்ட் பண்ண விடமாட்டாரு, காசு வேஸ்ட் பண்ண விடமாட்டாரு. ஸோ வேற ஒருத்தர் காசு போட்டாலே அப்படி இருக்கிற ஒருத்தர் அவர் காசு போட்டால் எப்படி இருப்பாருன்னு நீங்க நினைச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு ப்ரொடியூசரா இல்லாமல் அங்கேயுமே வந்து ஒரு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக தான் பிஹேவ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா யாராவது வந்து டப்புன்னு சம்பளம் கேட்டுருவாங்களோ அப்படின்றதுனால சீக்கிரம் முடிக்கலையா அப்படின்னு அந்த கோபமான ஒரு ஃபேஸ் ஒன்று வச்சுப்பாரு. அண்ட் நான் அவரை நிறைய டைம் பார்த்துருக்கேன், சூரியனை வந்து இறக்கி விட்டு போவார் அவர் வீட்டுக்கிட்ட. நான் இங்கிருந்து அப்படியே நடந்தே போய்க்கிறேன் அப்படின்னு. சரி, வீடு வந்து ஏதோ குட்டியாக இருக்கும் போல, நம்மெல்லாம் வர்றதுக்காக யோசிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, அப்புறம் தான் சூரியன், தம்பி 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 ஏகப்பட்டது வச்சிருக்கேன் தம்பி, சண்டால நாலஞ்சு வீடு வச்சிருக்கேன், நம்மள்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் அப்பயே ப்ரொடியூசருக்கு தேவையான எல்லா வேலையும் அப்பயே செஞ்சுட்டு வந்துட்டாரு கரெக்டாக. இந்த படம் அவருக்கு இன்னும் நிறைய லாபத்தை கொடுக்கட்டும். ஏன்னா ப்ரொடியூசருக்கு இன்னைக்கு தேவை அதுதான். ஏன்னா அது கொடுத்தா நிச்சயமா அவர் இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவார். அண்ட் சூரியனை வச்சு இன்னும் நிறைய படங்கள் அது பண்ணிதான் ஆகணும், வேற வழி கிடையாது. இவரும் அவருக்கு பண்ணிதான் ஆகணும், அவரு இவருக்கு பண்ணிதான் ஆகணும். ஸோ இந்த படம் இன்னும் பெரிய வெற்றி அடையட்டும். அண்ட் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ற 5-star செந்தில் சார், உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சார். இந்த படமும் உங்களுக்கு ஒரு வெற்றி படமா அமையட்டும் சார், வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் விஷஸ். ஏன்னா ஒரு சாலிட் கண்டென்ட்டாக இருக்குது அப்படின்னா டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம். அண்ட் இப்போ நான் சூரியனை பற்றி பேசிடுறேன். சூரியனை உண்மையிலே அண்ணன் தான். நான் நான் ஜென்ரலாக இப்போ நான் திருச்சி பக்கத்துலேருந்து வந்ததுனால என்னை விட கொஞ்சம் வயசு மூத்தவங்களை பார்த்தா நான் அண்ணன் அண்ணன் பேசி பழக்கம் எனக்கு. அது சேனலில் இருக்கும்பொழுதுமே அப்படிதான் எல்லாரையும் அண்ணன் தான் கூப்பிடுவேன். அது வந்து ஒரு மரியாதை இந்த ரெஸ்பெக்டுக்காக. பட் சூரியன் என்ன எப்பவுமே ஆத்மார்த்தமா நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன், அவரும் என்ன ஆத்மார்த்தமா தம்பின்னு தான் கூப்பிடுவாரு.
இது வந்து சினிமா நட்பு அதெல்லாம் தாண்டின ஒன்று, அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், அதை நான் தனியாக சொல்ல தேவையில்லை. சூரிய அண்ணனுக்கு முத முதல்ல அவரை கதையின் நாயகனாக நீங்கள் நடிக்கலானு சொல்லி அவருக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கதை சொன்னது நான் தான். அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஏன்னா இப்போ பெரிய பெரிய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அப்போ வந்து புதுசாக கதை சொன்னவங்களை ஞாபகம் வச்சுருப்பாரான்னு தெரியல. சீமராஜா ஷூட்டிங் அப்போ ஒரு டைம் கேப் இருந்தது, நீங்கள் ஏன்னா லீடாக நட் தம்பி தம்பி சும்மா என்ன மாதிரி பேசிட்டு போகக்கூடாது, நான் பாட்டுக்கு ஒரு இது வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கேன், குத்தி பிடிங்க குத்தி அப்படின்னு சொன்னார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட். இல்லைனா இந்த மாதிரி ஒரு கதை பண்ணுங்கண்ணே, ஒரு கதை கதையில் ஒரு ஒரு அழகான கேரக்டராக எடுத்து நீங்கள் பிரதானமாக வர மாதிரி பண்ணுங்கண்ணேன்னு ஒரு கதை சொல்லி சொன்னேன். அப்போல்லாம் தம்பி சும்மா தம்பி நமக்கு ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு தம்பின்னு சொல்லிக்கிட்டே இருந்தவர் ஒரு நாள் சைலண்டாக வந்தார். வந்து தம்பி ஒன்று ஒரு இது ஒன்று நடந்துச்சு தம்பி, உங்கள்கிட்ட சொல்லணும் தம்பி அப்படின்னாரு. என்னண்ணே நான் ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு நினச்சேன், சரி நேரில் வாங்கினேன்னா தம்பி அதான் தம்பி விட்டு என்ன கூப்பிட்டார் தம்பி அப்படின்னா, அண்ணே சூப்பர்ண்ணே என்னண்ணே என்ன படம்னே அதான் அதான் தம்பி நம்மளை ஒரு இதாக வச்சு அப்படி ஒரு படம் அண்ணன் என்னண்ணே சொல்கிறீங்க சூப்பர்ண்ணே அப்படின்னா, தம்பி தம்பி நமக்கு தான் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது தம்பி, அண்ணன் சூப்பர் ஆனால் வந்து எப்படி தம்பினார் அண்ணன் கண்ணை மூடிக்கு போய் அவர் சொல்கிறத கேட்டு நடிச்சுட்டு வந்துருங்கண்ணே உங்களோட டைமென்ஷனே மாற்றிடுவார் தம்பி, அவர் அந்த முத படம் பண்ணிடுவோம் தம்பி, அதுக்கப்புறம் என்ன செய்கிற தம்பி யார் கூப்பிடாம விட்டான் என்ன நான் என்ன பண்ணுறேன் அப்படிலாம் இல்லைண்ணே, நீங்கள் ஃபஸ்ட்டு போங்கண்ணே உங்களுக்குள்ளே இருக்க டேலண்ட்டை அவர் வந்து வெளியில் கொண்டு வந்துடுவாருண்ணே, அதை பார்க்கும்பொழுது இங்கே எல்லாருக்கும் தேவைண்ணே இப்படி ஒரு சேது சொன்ன மாதிரி தான், இப்படி ஒரு முகம் வந்து தேவை எல்லாருக்கும் இந்த மாதிரி கதை சொல்கிறதுக்கு, நீங்கள் போங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அது எனக்கு கேட்கும்போதே சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன் இதுதான் உங்கள் லைஃபோட பிக்கஸ்ட் டேர்னிங் பாயிண்ட், இந்த மொமெண்ட் தான் எனக்கு அப்போ என்ன கதைன்னு தெரியாது என்ன படம் வரப்போகுதுன்னு தெரியாது. நான் வெற்றி சார் மாதிரி ஒருத்தட்ட போகும்பொழுது சூரியன் என்னவா வருவார், ஆனால் சூரியனோட டேலண்ட் பற்றி நிறையா தெரியும், நான் தான் அதிக நேரம் அவரோட எனக்கு தெரிஞ்சு நிறையா படங்கள் பண்ணதுனால நிறையா நேரம் செலவழிச்சிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். காமெடி பண்ணுற ஒருத்தர்னால எமோஷன்ஸையோ சீரியஸான விஷயத்தையோ நிச்சயமாக சாலிடாக பண்ண முடியும். காமெடி பண்ணுற யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க, அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சூரியன். ரொம்ப சீரியஸாக பர்ஃபார்ம் பண்ணுறவங்களால காமெடி பண்ண முடியாது, அது ரொம்ப கஷ்டம் அது, ஆனால் காமெடி பண்ணுறவங்களால சீரியஸான ரோல் எடுத்து பண்ண முடியும். இப்போ வெற்றி சார் மாதிரி ஒருத்தர் இருக்கும்போது அவருக்கு ஆக்சுவலாக நம்ம ஐபிஎல்ல சொல்கிற மாதிரி தான் ஃப்ரீ ஹிட், சூரியன் எனக்கு ஜாலியாக கண்ணை மூடிட்டு சுத்தலாம், சிக்ஸ் தான் அது எப்படி போய் விழுந்தாலும், அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் அந்த படத்தில் கொடுத்து தன்னை வந்து நிலைநிறுத்திக்கிட்டாரு. இப்போ ஆனால் கேட்டால் சொல்வார், ஆனால் ஹீரோ ஆயிட்டீங்க எப்படின்னா தம்பி தம்பி அதெல்லாம் இல்லை தம்பி, நம்ம பிச்சு போடுவேன் இன்னொரு வாட்டி இதே ட்ராமா அவங்க பண்ணவே கூடாது, அடுத்தடுத்து அதான் பண்ணுறீங்கன்னா. அப்புறம் கொட்டுக்காளி நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ வெற்றி சார் வந்து விடுதலைன்னு ஒரு படத்தில் சூரியனனுக்கு இப்படி ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்காரு, அதுலேருந்து ஒரு பர்சன் கூட கீழே இறங்கிடக்கூடாது, அது கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் கொட்டுக்காளி படத்தில் ஒரு ஸ்டெப் அதை விட நெக்ஸ்ட் ஸ்டெப் இருக்குன்னு நான் நம்புகிறேன் சார். ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப கன வினோத் இங்கே இருக்காப்புல அந்த படத்தில் ரொம்ப இன்னும் ஒரு புதுசான ஒரு சூரியனை நீங்கள் டெஃபினட்டாக பார்ப்பீங்க. அண்ட் இந்த படம் ஃபுல்லான ஆக்ஷன், அவருக்கு ஆக்ஷன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா அவர் எப்போவுமே வந்து ஒர்க் அவுட்லேயே தான் இருப்பார். நான் வந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு சுற்றிட்டு இருப்பேன் ஷூட்டிங்லலாம், அவர் எப்போவுமே தம்பி தம்பி ஒர்க் அவுட் தம்பி இன்றைக்கி நான் பார் தம்பி சூப்பராக பண்ணிட்டு வரேன்னு சொல்லி ஃபுல்லாக ஒர்க் அவுட் மோட்லேயே தான் இருப்பார். ஸோ அவர் அந்த ஆக்ஷன் பண்ணுறதுக்கெல்லாம் அவர் எப்போவோ ரெடி, இப்போ அதுக்கான கதை வந்துட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ரொம்ப கிளியராக இருக்கார், நான் வந்து இன்னுமே ஹீரோவாக தான் பண்ணுவேன் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கார் சூரியன்னு. நிறையா டைம் இன்ஸ்டாகிராமில் உட்காந்து ஹீரோயின்லாம் செலக்ட் பண்ணிட்டே இருக்காரு, இதெல்லாம் பார்த்து தம்பி இது கரெக்டாக இருக்குமா தம்பி அப்படிலாம் சொல்லி, ஸோ அந்த லெவலுக்கு பர்ஃபெக்டாக ஒரு ஹீரோவாக எல்லாமே செட் ஆகிட்டாரு. ஸோ ஆனால் கருடன் படம் உங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய மைல்ஸ்டோனாக இருக்கட்டும், அண்ட் கொட்டுக்காளியை எல்லாருக்கும் காட்டுறதுக்கு நான் வந்து காத்திருக்கேன், எல்லாரும் அதை பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். சீக்கிரம் கொண்டு வந்து முக்கியமாக வெற்றி சார்ட்ட ஃபஸ்ட்டு காட்டணும், ஏன்னா கொட்டுக்காளி படம் பற்றி எல்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே வெற்றி சார் வந்து எல்லாத்தையுமே இந்த படம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஃபிலிமாக இருக்கும்னு சொல்லி டைரக்டரை வந்து பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணி சொன்னாங்க. ஸோ உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். அண்ட் சூரியன் இந்த படத்தில் நடித்தது மாதிரியே அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக சசிகுமார் சார் அவங்க இந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்க. சசி சார் எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்கும் வந்து அவங்கள ரொம்ப பிடிக்கும், எந்த அளவுக்கு ஜெனுவின்றது எல்லாருக்குமே தெரியும், அதுவும் கூட ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு எப்போவுமே கரெக்டாக சப்போர்ட்டாகவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான். சசி சார் உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார் எனக்கு, நான் நிறையா முறை சொல்லியிருக்கேன். அண்ட் உங்களை சந்தித்து உங்கள் ஆஃபீஸ்க்கெலாம் வந்து பட வாய்ப்பு கேட்கறதுக்குலாம் நிறைய முயற்சி பண்ணியிருக்கேன் சார், உங்ககிட்டையும் சமுத்திரகனி சார்கிட்டையும். இப்போ உங்களோட விழாவில் கலந்துக்கிறதும் எனக்கு சந்தோஷம். நானும் சூரியன் மாதிரி உங்க கூட ஏதாவது ஒரு படத்தில் நடிச்சேன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு நினைக்கிறேன் சார், அது சீக்கிரம் அமையும்னு நான் நம்புறேன்.
கனி அண்ணா, தேங்க்யூ உங்களோட பாசிட்டிவிட்டிக்கு. நீங்கள் ஷூட்டில் இருக்கும்போது அந்த ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் எப்படி அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுப்பீங்கன்றது தெரியும், அந்த சந்தோஷத்தை கொடுப்பீங்கன்றது தெரியும்னு. நீங்கள் வந்து நான் சூரியன் எல்லாருமே பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து நீங்கள் வந்து கூடவே எங்களுடைய படங்களில் நடிக்கும் போதுலேருந்து எங்களை நீங்கள் தட்டி கொடுத்துட்டு வந்துட்டே இருந்திருக்கீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த மதுரை மண்ணின் மைந்தனை வாழ்த்து வந்த உங்க அனைவரையும் வருவதை நான் வரவேற்கிறேன். ஏ நன்றிப்பா, விடுதலைக்கு வந்து இதே மாதிரி ஆதரவு கொடுத்தீங்க. சூரியோட எல்லா படத்துக்கும் உங்களுடைய பேரன்பு அவன் மேல பெருமழையா பொழியட்டும். எனக்கு என்ன இருப்பா, ஏ டைம் ஆச்சு, தியேட்டருக்கு படம் பார்க்க வந்துடுவாங்க, சீக்கிரம் பேசணும். எல்லாரும் இங்கே கேட்ட பேச்சுலேயே வந்து அம்மா வடிவுக்கரசி அம்மாவோட பேச்சு தான் பிரமாதம். ஆமாம், பிரமாதம் பிரமாதம். உங்களுடைய பேச்சு வந்து உங்கள் இயக்குனர் உங்களை எவ்வளோ சந்தோஷமாக வச்சுருந்தார், அந்த செட்டு எவ்வளோ அழகாக இருந்ததுன்னு அதை சொல்லிச்சது. வெற்றி சார் சொல்லிட்டே இருந்தார், செந்தில்குமார் வந்து மனிதர்களை கையாள்வதில் மிகவும் வல்லவர், அன்புல வந்து பார்த்துப்பாருன்னு சொன்னார். செந்தில், நம்மளும் ஒரு படம் பண்ணுவோம் செந்தில், ரொம்ப நல்ல. எனக்கு உங்கள் எல்லா தாண்டி உங்கள் அது பக்கத்தில் உட்காந்து உங்களுடைய அது பெரிய மூத்த சகோதரனை போல ஒரு தகப்பன் சாதனத்தில் உட்காந்து உங்களை ரசிச்சுட்டே இருந்தார் வெற்றி சார், வந்து குதிச்சுட்டே இருந்தார். அது மாதிரி எனக்கு உங்களை பற்றி மூணு சதம் தெரியாது, பட் ஆனால் கேட்கறதுக்கும் கடைசியில் வடிவு கரசியமாக பேசும்போது அவங்க எவ்வளோ கம்ஃபர்டபுளாக எவ்வளோ சந்தோஷம் ரசிச்சிருக்காங்க, எவ்வளோ விஷயத்தை அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சது ரொம்ப நல்லா இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. ஸோ உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். அப்புறம் யாராவது ஒருத்தர் ஜெயிச்சு வந்தாங்கன்னா அவங்களோட ஆரம்ப கட்டம் வரைக்கும் தான் நமக்கு மோட்டிவேஷன், ஓகே இங்கேருந்து வந்துவாங்கன்னு. ஆனால் சூரி மாதிரி ஒரு ஆள் வந்து முதல்ல சினிமாவில் என்ட்ரி ஆகி இப்படி வந்தது ஒரு பெரிய சாதனையாக இருந்தாலும், இவ்வளோ நாள் இருந்த அந்த ஸ்பேஸில் இருந்து ஜென்ரலாக வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் ஒரு விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ணுவேன் அந்த ஆங்கிள்லேருந்து பார்த்து சொல்லும்போது, இவ்வளோ நாளாக காமெடியனாக இருந்து ஒரு சீன் கொடுத்தும்போது ஒரு சீனை வந்து நம்ம என்ன பர்ஸ்பெக்டிவில் அதை எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம், எப்படி ரீச் பண்ண போகிறோம், அதோட ஏற்ற இறக்கம் எங்கே இருக்குன்னு ஒரு சீன் அனலைஸ் பண்ணி அப்புறம் டைரக்டரோட பேசி அதை பண்ணுறதுங்கிறது ஒரு ஒருத்துக்கு ஒரு டெக்னிக் இருக்கும். சூரியோட ஒர்க் பண்ண வரைக்கும் என்னென்னா நான் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒரு ரெண்டு மூணு படம் பண்ணிருக்கோம்டா, அவ்வளோதான் இருக்கும். ஆனால் ஒரு சீனுக்குள்ள இந்த காமெடியை மட்டும் தேடின ஒரு மூளை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இத்தனை வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதை எப்படி ஒரு புரோட்டகனிஸ்டா கதையின் நாயகனாக வந்து அதை பிரசன்ட் பண்ண போகிறோங்கிறத யோசிக்கிறது அது பெரும் கஷ்டம். அது ஏன்னா ரொம்ப நாளாக ஒரே ஃபார்மில் யோசிச்சுட்டு அதுலேருந்து உடச்சு இன்னொரு ஃபார்ம் உடைக்கிறதுங்கிறது. விடுதலைக்கு அப்புறம் அவனுக்கு கருடனை போல ஒரு படம் வர்றதும், அடுத்து சிவாவோட ப்ரொடக்ஷன் ஸோ இவன் வினோத்தான் ஒரு படம் அது வர்றதும், அவனை அடுத்தடுத்து ஹீரோவை பொசிஷன் பண்ணுறதுல அவன் வாழ்க்கையில் நடக்கிற இந்த படத்தோட இந்த ட்ரெய்லரோட முதல் வசனத்தை போல இயற்கையும் அந்த கடவுளும் அவனை வந்து சிறப்பாக அவனுக்கு வரம் கொடுத்து ஆசீர்வதிச்சுக்கா நான் நம்புகிறேன். அவனோட அடுத்தடுத்த படங்களும் அவன் மேலே ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துது, அவனை ஹீரோவை மோல்டு பண்ணுறதுக்கும் அது ரொம்ப அழகாக வடிவமைக்குதுன்னு அதை பார்க்குறேன், அதை பார்த்து ரொம்ப ரசிக்கிறேன். நான் நம்ம ஊர் மூஞ்சி ரொம்ப அழகான சிறந்த கருப்பான அழகாக நீ வாழ்க வளர்க நல்லா இருப்பேன் நீ இங்கே வந்தது அத்தனை பேருக்கும் நன்றி. அடுத்த முறை இருந்து மதுரை மட்டும் இல்லாமல் அகில உலக அப்படியே தான் போட்டு நிறையா ஊர்லேருந்து அவனுக்கு பேனர் வைத்தோம், வர பஸ்ஸு ஒன்று ரெண்டுலாம் இல்லாமல் இன்னும் நிறைய பஸ் இந்த ஆள் வரட்டும். வாழ்க நன்றி, நான் இருக்கும் நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். கருடன் படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வருது, கொஞ்சம் கொஞ்சமாக வருது, கொஞ்சமாக வரும் கருடன் படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இந்த எனக்கு வந்து ரெண்டு முக்கியமான இன்ட்ரெஸ்ட் இருக்கு. முதல்ல வந்து செந்தில், அதுக்கப்புறம் வந்து சூரி. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு படம் பண்ணும்போது அது கண்டிப்பாக நல்லா இருக்கணும் அப்படின்றது என்னுடைய இன்டென்ஷன். செந்தில் வந்து என்னை பற்றி சொன்ன மாதிரி நான் செந்திலை பற்றி சொல்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. பாலமந்திர சாரோட ஒர்க் பண்ணும்போது அது ஒரு கணக்காலம் ஷூட்டிங் அப்போ சாருக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு,
அப்போ ஒரு 60 days வந்து சார் கூட வந்து செந்தில் தான் இருந்தான். ஹாஸ்பிட்டல்ல இருந்து சார் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட சார் ரூம்லயே வந்து செந்தில் படுத்துக்குவான். அவர் டாய்லெட்டுக்கு கூட்டு போனது எல்லாமே செந்தில் தான். டாய்லெட்டுக்கு கூட்டு போனது, கிளீன் பண்ணது, வாஷ் பண்ணது எல்லாமே செந்தில் தான். நான் சொன்னேன், ஏய் எப்படிப்பா இதை நீ பண்ற, உன்னால எப்படி முடிஞ்சதுன்னு. சார் எங்க அப்பா கண்ணா நான் பண்ண மாட்டேனா சார், அந்த மாதிரிதான் சார் நான் இதை பண்ணேன்னு சொன்னான். ஸோ அதுதான் செந்தில். ஸோ நம்ம அது செந்தில்கிட்ட வந்து அவன் சொன்ன மாதிரி நிறை குறை அப்படின்லாம் வந்து எல்லாருமே, நம்ம எல்லாருமே குறைகளோடு இருக்கக்கூடிய ஆட்கள் தான். அவனுடைய அன்பு வந்து ஒரு பெரிய நிறை. ஒரு ஒரு மென்டாரோட ஒரு ஒரு டீச்சரோட எப்படி இருக்கணுன்றதுல வந்து அவனுடைய அன்பு வந்து ஒரு ஒரு பெரிய இது. ஆல்சோ அ வெரி நைஸ் பர்சன். ஒரு ஒரு எந்த சூழலையுமே வந்து கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் வச்சுக்கக்கூடிய ஒரு ஆள் செந்தில். அண்ட் சூரி, சூரி வந்து எனக்கு வந்து அப்பப்போ பேசியிருக்கோம், பார்த்துருக்கோம், ரெண்டு மூணு தடவை பார்த்துருக்கோம் அவ்வளோதான். விடுதலைக்கு முன்னாடி, விடுதலைக்கு முன்னாடி. அப்புறம் விடுதலையில் தான் எங்களுக்கு வி ஸ்டார்டட் இன்டராக்டிங் படம் வேலை செய்யும்போது. அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு குமார் சொன்னார். சூரி பண்ணுறாங்கன்னப்போ அதுக்கப்புறம் செந்தில் பண்ணால் எப்படி இருக்கும்னு கேட்டாங்க. நல்லாயிருக்கும், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அண்ட் தென் செந்தில் வந்து அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்படி ஒரு ஆர்டிஸ்ட், இப்படி ஒரு ஆர்டிஸ்ட், இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ, இந்த மாதிரி விஷயங்கள்னு சொல்ல சொல்ல நான் என்ன ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்ல உட்காந்து நம்ம என்ன இன்புட்ஸ் கொடுப்போமோ அந்த அளவில் வந்து இது இப்படி பண்ணிக்கலாம், இப்படி பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லி சொன்னேன். ஆக்சுவலாக வந்து அவன் வந்து சசிகுமார் சஜஸ்ட் பண்ணப்போ நான் சொன்னேன், அவர் ஏன்ப்பா பண்ண போறாரு இந்த ரோல், இது முக்கியமான ரோல் தான், ஆனால் அவர் ஏன்ப்பா பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி கேட்டேன். கதை சொன்ன உடனே சொன்னான், எனக்கு சார் பண்றேன்னு ஒத்துக்கிட்டாரு சார் அப்படின்னா எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அப்பவும் வந்து இதே பதில தான் அவர் சொன்னதா சொன்னா, சூரிக்காக பண்றேன்னு சொல்லி சொன்னாருன்னு சொன்னா. அது வந்து அதை சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் பெரிய மனசு வேணும். ஐ ரியலி உங்களை பெருசா பாராட்டுறேன் நான் அதுக்காக. அண்ட் ஆல்சோ நான் படம் பார்த்தேன், ஃபைனல் வெர்ஷன் பார்க்கல, அதுக்கு முன்னாடி வெர்ஷன் பார்த்தேன். அவருடைய ரோல் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லான ரோல், அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ரோல், அவருக்கே ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ரோலாக இருக்குது இந்த படத்தில் இருக்குது. எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி வந்து அவ்வளவு கண்ணுக்கு வந்து இந்த கதைக்கு என்ன வேணுமோ அதை சரியாக செஞ்சிருக்கு. அண்ட் சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நான் இன்னும் கேட்கல, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னார் சூரி சொன்னார். இப்போ எல்லாமே நல்லா இருக்கு. அண்ட் கனியோட ரோல், அவர் அவர் இந்த படத்தில் நான் அவரை பார்க்கும்போது இதுக்கு ஒரு நம்பகத்தன்மை வருது, இந்த கதைக்கு ஒரு நம்பகத்தன்மை வருது. அது அவருடைய ப்ரெசன்ஸ், அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். அண்ட் அவர் ஒரு வெரி க்ளோஸ் டு த பீப்புள், மக்களோட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு 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 மனிதராக ஆன் ஸ்க்ரீன் வர்றாரு. அது வந்து நமக்கு ஒரு ஒரு நெருக்கத்தையும் நம்பகத்தன்மையும் கொடுக்குது இந்த கதைக்குள்ள. எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டன்ஸுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அந்த ஹை ஸ்பீட் ஃபைட் எல்லாமும் நல்லா இருக்கு. துரை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன், இல்லைன்னா அவர் ஒருத்தர் துரை வந்து ஜாக்சனோட ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் தனியாக வந்து செந்திலோட எல்லா படங்களும் பண்ணுறாரு. செந்தில் சொன்ன மாதிரி ஆர்ட் டைரக்டர், எல்லா நாளும் ஷூட்டிங்கு வர்ற ஆர்ட் டைரக்டர் வந்து கொஞ்சம் அரிதான இதுதான். அந்த அந்த விதத்தில் ஒரு ஒரு அரிய விஷயத்தை இந்த படத்தில் நிகழ்த்திருக்கீங்க நீங்கள். ஸ்னேகனுக்கு செந்தில் சொன்ன மாதிரி உங்களோட ஏற்கனவே அவருக்கு பழக்கம் இருக்கதான் செய்யுது. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. எனக்கு வந்து ஒவ்வொருத்தராக தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியல, சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க, எல்லாருடைய ரோல்ஸுமே கன்வின்சிங்காக இருக்குது, சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. அண்ட் இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள், நன்றி. ப்ரொடியூசரை பற்றி சொல்லலை, இந்த படத்தில் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப பேஷனேட்டாக ஒர்க் பண்ணார். செந்தில் சொன்ன அளவுக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசரானு எனக்கு தெரியல, ஆனால் உண்மையிலேயே வந்து ஒரு வெரி பேஷனேட் ப்ரொடியூசர். அண்ட் எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கியிருக்கார் ப்ரொடியூசர். ஃபினான்சியர்ஸும் அவரை பற்றி நல்லா சொல்கிறாங்க, டைரக்டரும் நல்லா சொல்கிறாரு, நடிகர்களும் அவரை பற்றி நல்லா சொல்கிறாங்க. இட்ஸ் எ குட் திங். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். கருடன்
இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ மேடையில் உட்கார்ந்துருக்கிறது அத்தனை பேரும் என் பிள்ளைங்க தான், அதுவும் என் ஃபேவரட் பிள்ளைங்க எல்லாருமே இருக்காங்க. இந்த விழாவில் என்னை கலந்துக்க அழைச்சதுக்காக ப்ரொடியூசர் சார் குமார் சாருக்கும் டைரக்டர் சாருக்கும் சூரி தம்பிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தானா என் பிள்ளைங்களெல்லாம் நேரில் பார்த்துருக்க முடியாது. விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன், அவர் ஒருத்தர் தான் பேலன்ஸில் இருக்கார், சிவகார்த்திகேயன், அப்புறம் சமுத்திரகனி சார், சசிகுமார் சார், சூரி சார். அதை விட சூரி சாரை ஒரு ஒரு நல்ல ஹீரோ அப்படின்னு நமக்கு கண்டுபிடிச்சு கொடுத்த இயக்குனர் அவருக்கு இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சசிகுமார் சார் சொன்ன மாதிரி நான் நிறைய நேரம் பேசலை, நம் ஏன்னா ரொம்ப லேட்டாக வந்துட்டேன். சசிகுமார் சார் சொன்ன மாதிரி நாளைக்கு ஷூட்டிங்னா நான் இன்றைக்கி தான் கன்ஃபார்ம் பண்ணேன். செப்டம்பர் 10 அன்னைக்கு மேனேஜர் சார் ஃபோன் பண்ணி என்னை கூப்பிட்றாரு. அப்பயே யோசித்தேன் ஏதோ ஒரு சப்ஸ்டியூட்டாக தான் இருக்கணும். பரவாயில்ல, பிரபஞ்சம் வந்து நமக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது, அதை வேண்டானே சொல்லக்கூடாதுன்னு. ஓகே சார், நான் இப்படியாவது கிளம்பி காரில் கிளம்பி கும்பகோணம் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். 2 மணி கால் ஷீட் செப்டம்பர் 11 அன்னைக்கு நான் போய் கோவிலில், நல்ல சகுனம் பாருங்கள், நான் கோவிலில் தான் வந்து இயக்குனரை மீட் பண்ணேன். நான் அவருக்கு முதல்ல எடுத்தோடனே தேங்க்ஸ் தான் சொன்னேன், இந்த கேரக்டருக்கு என்னை செலக்ட் பண்ணதுக்காக ரொம்ப நன்றிங்க சார். ஏன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா அது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் எங்களுக்கு, அதனால நன்றி சார்னு நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அவருக்கு தேங்க்ஸ் சொன்னேன். அப்புறம் கதையெல்லாம் கேட்குற அளவுக்குலாம் கிடையாது, நம்ம சொன்ன கேரக்டர் இந்த மாதிரி நாங்கள் ஓகே அவ்வளோதான். எனக்கு எதுவுமே தெரியாது, நான் வந்து கேரளாலேருந்து வந்திருக்கார்ல அந்த தம்பியோட அப்பா தான், அவரோட ஃப்ரெண்டு சூரி சார், அவங்க ரெண்டு பேருக்கும் ஃப்ரெண்டு சசிகுமார் சார். எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் சசிகுமார் சார் இருக்காரா ஹை அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் சமுத்திரகனி சார் வராரு, ஆனால் காம்பினேஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் வேற ஒரு படத்தில் காம்பினேஷனில் நடிச்சிட்டோம். அப்படியாது இப்போ வந்து அப்போதான் சொல்கிறாங்க சூரி சார் இந்த படத்தில் ஹீரோ. அப்படியா, எல்லாமே ஒரு ஆச்சரியக்குறிகளே நான் கேட்டுட்டு நடிக்க ஆரம்பித்தேன். அந்த படம் நடித்தேன்னு சொல்கிறத விட வேலை பார்த்தேன் அவ்வளோதான். அதில் டைரக்டரோட இன்ஸ்ட்ரக்ஷன் தான், ஒரு ஹேண்ட் பேக் எல்லாம் மாட்டிக்கணும், வாட்ச் கட்டிக்கணும், இதெல்லாம் வந்து டைரக்டர் தான் வந்து ஃப்ரேம் பண்ணார். நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், நான் பிளாங்காக வந்திருக்கிறேன் சார், நீங்கள் தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்கிறேன் அப்படின்னு. வில்சன் சாரோட நான் ஏற்கனவே அவரோட ஃபர்ஸ்ட் படம் சுந்தர புருஷனில் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அவரோட படம் ரிலீஸ் அப்போ நாங்கள் எல்லாரும் பொள்ளாச்சியில் படம் பார்க்குறோம், ஒரு மேகம் ஷார்ட் போட்டதுக்கே அந்த தியேட்டரே கிளாப் பண்ணியே அடங்கலை அந்த சாங்கில். ஞாபகம் இருக்கா சார்? ஓகே, நான் தான் சார் சொல்றேன். அந்த அவரோடைய மறுபடியும் நான் போய் நடிக்கிறேன். நான் அவரை பார்த்தோன்னே சொல்லிட்டேன், ஓகே நோ மேக்கப் அப்பா, அங்கே ஒரு பெரிய ரிலீஃப். ஏன்னா மேக்கப் போட விட மாட்டார், லிப்ஸ்டிக் கூட போட விட மாட்டார், அந்த அளவுக்கு ஒருத்தருமே போடக்கூடாது. ஹீரோயின் போட்டு வந்து உட்கார்ந்தது அப்பயே நான் நினைச்சேன் இதை தொடக்கி சொல்ல போறாரு தொடக்கி சொல்ல போறாருன்னு, அதே மாதிரி தான் நடந்தது. ஆனால் ஸ்க்ரீனில் பாருங்க அவ்வளோ அழகா இருக்கும் எல்லாமே. இந்த படம் நடிச்சிட்டு இருக்கும் போது ஒரு நாள் நான் வந்து விடுதலை படத்தை வந்து ஜீ தமிழில் பார்த்தேன். பார்த்தோன்னே நான் பார்த்துட்டே நீ என் வீட்டில் தான் பார்க்குறேன், நான் எந்திரிச்சு நின்றுட்டேன், இது சூரியா, இது சூரியா, இது அவ்வளோ ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நான் அவர் கூட விரும்பலாம் பண்ணும்போது காமெடி தான் நிறைய படங்களும் பார்த்துருக்கேன், சூரியா இது சூரிய, ஏய் நம்ம தப்பா பாக்குறோமோ அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் கிட்ட போய் பார்க்குறேன். அவர் அந்த வாத்தியார் விஜய் சேதுபதியை பிடிச்சி கொடுக்கணுங்கிறதுக்காக இங்கிருந்து ஜம்ப் பண்றாரு அங்கிருந்து ஜம்ப் பண்றாரு, எனக்கு ஆச்சரியமா போச்சு. அடுத்த 2 நாள் கழிச்சு அவரை மீட் பண்ண உடனே நான் கட்டி பிடிச்சிக்கிட்டேன், எப்பா நீயாப்பா இப்படி பண்ண, எப்படிப்பா அந்த டைரக்டருக்கு தோணுச்சு நீங்க வந்து ஒரு நல்ல ஹீரோவா வர முடியும், ஒரு கதைக்கு மெயினான கேரக்டர் நீங்க பண்ண முடியும், எப்படிப்பா அந்த டைரக்டருக்கு தோணுச்சுன்னு நான் திரும்ப திரும்ப அதே தான் கேட்டுட்டு இருந்தேன். நான் சொன்னேன் அவரை என்னைக்கு மீட் பண்ணாலும் நான் சொல்லுவேன், சார் உங்களுக்கு எப்படி சார் அவரு தான் இந்த கேரக்டருக்கு சூட் ஆவார்னு எப்படி சார் தோணுச்சு உங்களுக்கு அப்படின்னு நான் அவர்கிட்டே சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி நடிக்கும் போது ஒரு குடிக்கிற சீன் மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருந்தார் சாரு, அதில் நடிச்சிட்டு இருக்கும்போது
சூரி சார் கொஞ்சம் காமெடி பண்ணா கூட எனக்கு சூரி தெரிய வேணாம். ஏன் டைரக்டர் சூரி தெரிய வேணான்றாங்க, சூரி சூரியா தானே தெரியவாரு, ஏன் வேணாங்கிறாரு, எனக்கு அதெல்லாம் புரியல. ஏன்னா நான் கதையே கேட்கல, நமக்கு சொல்லவும் இல்லை. டக்கு டக்குன்னு சொல்லுவாரு டைரக்ட், சூரி தெரிய வேண்டாம், எனக்கு சொக்கன்தான் தெரியணும், சொக்கன்தான் தெரியணும், சூரி தெரிய வேணாம்மா. என்ன ஏன் அப்படிங்கிறதுக்கு காரணம் தெரியல, ஆனா இப்போ இவங்க எல்லாம் பேசுறதை வச்சு இப்ப எனக்கு தெரியும். அதே மாதிரி ஃபைட்டு நைட் எஃபெக்ட் ஃபைட்டு மார்னிங் எல்லாம் சீன் எடுத்துன்னு பாரு, அப்பவே பாவமா இருக்கும். அவர் பாட்டுக்கு ஜாலியா ஏதோ காமெடி பண்ணிட்டு அப்படியே ஓடி நின்றவர புழிஞ்சிட்டாங்க, எல்லாமே புழிஞ்சாங்க. அது நல்லா தெரிஞ்சது எனக்கு, நல்லா புழிஞ்சு எடுத்துட்டாங்க. அதே மாதிரி சசிகுமார் சார் வரும்போதெல்லாம் எங்க வீட்டுல என் தங்கச்சி சொல்வா, சசிகுமார் சார் படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. அவ எத்தனை தடவை போட்டாலும் உட்காந்து பார்ப்பான். நான் சொல்லுவேன் இதுதான் போன வாரம் பார்த்தல அதையே உட்காந்து, இல்லை இல்லை எனக்கு அவரை பிடிக்கும். அதனால நான் சொன்னேன் போன்ல, இந்த மாதிரி சசிகுமார் சாரோட நடிக்கிறேன் அப்படின்னா, ஐயோ தயவு செஞ்சு அவரோட நின்று போட்டோ எடுத்துனு, எனக்கு கூச்சமா இருக்குது அவங்க கிட்ட போய் ஒரு போட்டோ எடுக்கணும் தம்பி, ஒரு போட்டோ எடுக்கணும் தம்பின்னு எப்படி நம்ம கேட்கறது அப்படின்னு. அப்புறம் சொல்லிட்டேன் என் தங்கச்சிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், அதனால உங்களோட ஒரு போட்டோ எடுக்கணும். அந்த ஷூட்டிங்கே வந்து நான் ரொம்ப ஜாலியா இருந்தேன். எனக்கு கடைசி வரலாம் குமார் சார் தான் ப்ரொடியூசர் இருக்கிறதே தெரியாதுங்க, டப்பிங்கு போகும்போது தான் எனக்கு தெரியும். எனக்கு டோட்டலா கதையும் தெரியாது, யார் யார் நடிக்கிறாங்கன்னு தெரியாது, யார் டைரக்டரும் தெரியாது. செப்டம்பர் 10ஆம் தேதி லோகநாதன் சார் போன் பண்றாரு, கன்ஃபார்ம் பண்றாரு, 11ஆம் தேதி காலையில புறப்பட்டு போறேன், 2 மணிக்கு நடிக்க ஆரம்பிச்சு, இதுதான் தெரியும் எனக்கு. டோட்டலா எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனா ரொம்ப சந்தோஷமா இருந்தேங்க. வந்திருக்கும் மேடையில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம், வந்திருக்கும் பிரஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல வெற்றிமாறன் சார், என்னோட ஃபஸ்ட்டு நான் பாலமேந்திரா சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது அவர் அசோசியேட் டைரக்டர், கோ டைரக்டர், நான் ஃபஸ்ட் அசிஸ்டன்ட், ஐ மீன் லாஸ்ட் அசிஸ்டன்ட். அங்கிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னோட ஃபஸ்ட் ஃபிலிம்ல இருந்து ஒரு பிரதர்லி ஃபிகரா, ஒரு அண்ணன் மாதிரி என் கூட எல்லா விதத்திலையும் சப்போர்ட் பண்ற ஒரு பர்சன். இந்த படத்துலயும் அவரோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. என்னோட நிறைக்குறை ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டு என்னை ஏத்துக்கிட்ட ஒருத்தர், ஐ மீன் என்னோட டிராவல் பண்ற ஒருத்தர், முதல்ல தேங்க்ஸ் சார். அடுத்தது ஆர்ட் டைரக்டர் துரைராஜ், என்னோட எல்லா படத்துக்கும் அவர் தான் டைரக்டர். அவர் மூலமா தான் இந்த படம் எனக்கு கிடைச்சது. ஐ மீன் என்னை வந்து குமார் சார்கிட்ட அவர் தான் சொன்னாரு, அங்கிருந்து தான் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. இந்த படத்தில் 73 டேஸ் ஒர்க் பண்ணோம், 73 டேஸும் கூட இருந்து எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்த ஒரு ஆர்ட் டைரக்டர், அவருக்கு நான் அந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் நிறைய நாள் வரமாட்டார், அதனால் அதை குறிப்பிட்டு சொல்லிடுறேன். ஸோ அப்புறம் ப்ரொடியூசர் குமார் சார், குமார் சார் வந்து மேனேஜராக இருந்து இந்த 2 படம் பண்ணிவிட்டு அப்படி உள்ளே வந்தவர். ஸோ நான் அவரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரை பற்றி நம்ம கேட்போம் இல்லையா, எப்படி இந்த ப்ரொடியூசர் என்ன மாதிரின்னு கேட்கும் போதே நான் மைண்ட் செட் பண்ணிக்கிட்டேன், ஓகே கதையெல்லாம் பேசி முடிச்சோடனே சார் ஒரு 55 நாள் ஒரே ஷெட்யூலில் படத்தை முடிச்சிடுறேன், இந்த பட்ஜெட்டில் முடிச்சிடறேன்னு சொல்லி தான் இதை ஆரம்பித்தோம். அப்புறமா காஸ்டிங் இந்த சைட்லாம் வரும்போது சார் சில நேம்ஸ்லாம் சொன்னார், இப்போ இருக்கிற நேம்ஸ்லாம் சொல்லும் போது எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு, சார் நம்ம 55 நாள் பட்ஜெட்டுன்ற மாதிரி பேசியிருக்கோமே சார், எப்படி சார், இல்லை சார் நம்ம பெருசாக பண்ணுவோம் சார் அப்படின்னாரு. சரி சார் ஓகே, அப்படின்னா மியூசிக் யார் சார்னா சார் யுவன் சார் போயிடலாம் சார், 55 நாள் பட்ஜெட்டு, இல்லை இல்லை சார் யுவன் சார் நல்லா பெருசாக இருக்கும் சார் அப்படின்னாரு. அப்படியே பார்த்தா அடுத்தடுத்து ப்ரோமோ ஷூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார் சார், அது பெரிய படங்களுக்கெல்லாம் பண்ணுவாங்களே சார் அந்த, ஆமாம் சார் நம்ம பெரிய படம் தான் சார் பண்ணுறோம், இல்லை சார் அந்த 55 நாள் பட்ஜெட்டு எல்லாம், இல்லை இல்லை சார் அதெல்லாம் பார்த்துக்கலாம் சார். இப்படியே ஆரம்பித்து படம் முழுக்க அவர் வந்து நான் பட்ஜெட் சொல்கிறத விட அவர் வந்து எனக்கு இப்போ இன்டர்வல் சீக்வன்ஸுக்கு ஒரு 1000 பேர் வேணும் அப்படின்னு சொன்னால், நான் 1000 பேர் இருந்தால் நல்லாயிருக்கும் சார், ஆனால் ஒரு 700 பேர் இருந்தால் போதும்னு சொல்ல வரும்போதே அவர் 1000 பேரா சார் நாளைக்கு வந்துடுவாங்க சார் நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இதை எடுத்துகிட்டு போனார். ஒரு பாயிண்டில் செகண்ட் ஹாஃபில் ஒரு ஐட்டம் சாங் மாதிரி ஒன்று பண்ணலான்ற மாதிரி நான் சொல்லி டியூன் வாங்கி லிரிக்லாம் எழுதி வந்துருச்சு, ஆனால் அதை ஷூட் பண்ண வேணா, ஏன்னா படத்தினுடைய லென்த்துக்கு கொஞ்சம் இதாக இருக்குமோன்னு நினச்சிட்டு இருக்க டைமில் மேனேஜர் ஒரு நாள் வந்தார் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு, சார் அந்த ஐட்டம் சாங் என்ன சார் சார் வேணாம்னு சொல்கிறாரா, ப்ரொடியூசர் வேணான்னு சொல்கிறாரான்னு கேட்டேன், இல்லை சார் ஒரு 3 ஐட்டம்கள் வச்சு நல்லா பண்ணலாமா, அதை பெருசாக பண்ண சொல்கிறாரு சார், தேனியில் 3 ஐட்டம்கள் வச்சு நான் என்ன பெருசாக பண்ணுவேன் அப்படின்னு யோசித்தேன். அருணாச்சலம் படத்துல ரஜினி சார் அந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ப்ரொடியூசர் வந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு, நான் இது எப்படி பண்றதுன்ற மாதிரி தான் இந்த படம் எனக்கு இருந்தது. அந்த சூட்சமம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒரு டைரக்டர் கிட்ட ஃபர்ஸ்ட்ல சின்னதா சொல்லிட்டு அவர் வயிற்றுல ஒரு பெரிய படத்தை வச்சிருந்தாரு, கொஞ்சம் கொஞ்சமா என்ன அந்த இதுக்கு இழுத்துட்டு வந்தாரு. கடைசியா ஆடியோ லான்ச்சின போது என்ன சார் ஆன்லைன்லயான்னு கேட்டேன், இல்ல சார் சத்யம் தியேட்டர்ல தான் பண்றோம் அப்படின்னாரு, நான் ஷாக்கே ஆகல. இதுக்கப்புறம் ரிலீஸும் இருக்கு, ஸோ வாழ்த்துக்கள் சார், இதே மாதிரியே போட நல்லா இருக்கும். ஸோ அடுத்ததா ஸ்னேகன் சார் சொன்னார நாங்கள் மீட் பண்ணல அப்படின்னு, சாரை நான் மீட் பண்ணியிருக்கேன்,
ஏன்னா நான் ஆடுகளத்தில் அசோசியேட்டா ஒர்க் பண்ணும் போது அந்த ரெண்டு பாட்டு இருக்குல்ல சார், வெள்ளாவி வச்சுதான், அதெல்லாம் நாங்கள் ரசிச்சிருக்கோம் ஸ்பாட்லயே. ஸோ மதுரை படம் போது எனக்கு யார் யாரெல்லாம் இருந்தா கரெக்டா இருக்குன்னும் போது சினேகன் சார் வந்து எனக்கு அபியூஸா வந்துட்டாரு. ஸோ நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம் சார், முன்னாடியே மீட் பண்ணதில்லை. ஸோ சூப்பர் சூப்பர் சார், உங்களுக்கும் தேங்க்ஸ். அந்த லிரிக்ஸ் வந்து ரொம்ப நல்லா வந்திருந்தது. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ பெரிய மேடையில் உங்கள் முன்னாடி இப்படி நின்று பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தேங்க்யூ. இந்த மூவி வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, ரொம்ப ஸ்பெஷலான ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா வெற்றி சாரோட ஸ்டோரியில், சுதுரை செந்தில் சாரோட டைரக்ஷனில், யுவன் சார் மியூசிக், ஆர்த்தர் சார் ஃப்ரேம், ஸோ இப்படி ஒரு பெரிய ஸ்டார் ஸ்டட்டட் ஒரு மூவியில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குன்ற போது எனக்கு அது ரொம்பவே ஸ்பெஷல். ஒன் ஆஃப் அ கைண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்குலாம். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த குமார் சாருக்கும் துரை செந்தில் சாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் நான் இந்த செட்டில் நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். சசிகுமார் சார், சூரி சார், அதுக்கப்புறம் மைமகோபி அண்ணா, உன்னிமுக்குந்தன் சார், சமுத்திரகனி சார், இவங்கள மாதிரி இவ்வளோ பெரிய ஆக்டர்ஸோடு நடிக்க போகிறோம், அங்கே நம்மளும் நிற்போம் அவங்களோட அப்படின்னமும் ரொம்ப நர்வஸாக இருந்தது எனக்கு. இப்போ இருக்கிற மாதிரி எல்லாமே ஷிவராகிட்டே இருந்தது. ஸோ அப்போ வந்து எப்படி நடிக்க போகிறோம் அப்படின்னு இருக்குமோ, பட் அவங்க அவ்வளோ ஹம்பிளாக, அவ்வளோ கைண்டாக, அவ்வளோ ஸ்வீட்டாக வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அண்ட் என்டையர் க்ரூவுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃபார் தி அமேசிங் சப்போர்ட். இவ்வளோ நாள் நீங்கள் சப்போர்ட் கொடுத்ததுனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் கொடுப்பீங்க நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார் ஃபார் தி லவ்லி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. ஹலோ, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட செகண்ட் மூவி அண்ட் நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் மூவியே அவ்வளோ பெரிய சான்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். செகண்ட் மூவி இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸோட, வெற்றிமாறன் சார் ஸ்கிரிப்டோட, துரை செந்தில் சார் டைரக்ஷனில் ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் எனக்கு வந்து ஒரு அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எல்லாருமே ரொம்ப வெல்கமிங்காக இருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபர் சார் வெல்சன் சார், ஹி வாஸ் ஸோ கைண்ட் டு மீ. எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப வெல்கமிங்காக இருந்தாங்க. எனக்கு வந்து ஐ ஆல்வேஸ் ஃபீல் லைக் அன் அவுட் சைடர் பிகாஸ் தமிழ் கொஞ்சம் கஷ்டம் எனக்கு. பட் அது மதுரை பாஷான லைக் இட் இஸ் டிஃபிகல்ட், பட் ஸ்டில் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் கொடுத்த பண்ண வச்சாரு. ஐ ஆல்சோ வாண்ட் டு சே டூ திங்ஸ். ஒன் இஸ் தட் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி 1947 ஆகஸ்ட் 16th சிவகார்த்திகேயன் சார் தான் வந்திருந்தார் ஆடியோ லான்ச்சுக்கு. ஐ ஆம் சோ கிரேட்ஃபுல் தட் ஹீ இஸ் ஹியர். அண்ட் அதர் திங், ஐ ஆல்ரெடி மெட் விஜய் சேதுபதி சார் ஒன்ஸ், ஐ டோன்ட் திங்க் ஹீ ரிமெம்பர்ஸ். உங்களோட படம் அதித்தி பாலன் அவங்களோட ஒரு படம் பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து கேக் கொடுத்துருந்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான தெரியாது ஷூட்டிங் அப்போ. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் தீஸ் டூ திங்ஸ். அண்ட் ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே போய் படம் பார்ப்பீங்க. அண்ட் 1947 கிடைச்ச மாதிரி அதே அன்பை எனக்கு திருப்பி கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். ப்ளீஸ் கோ வாட்ச் த மூவி. தேங்க்யூ. நன்றி. ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என் தம்பி சூரி நிறைய மனுஷங்களை சம்பாதிச்சிருக்கான். அதாவது ஒவ்வொரு திரைப்படத்திலையும் அந்த தலைமை கதாபாத்திரம் ஏற்று நடித்தவர்களுக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பூக்குழி இறங்குற மாதிரி அப்படி சொல்லுவாங்க. அதாவது தூரமாக வந்து பார்க்கும்போது பூ இறங்குறதுன்னு சொல்லுவாங்க, கிட்ட போய் பார்த்தா தான் தீயில இறங்குறது. அது அவனுக்கு முதல் படத்தில் ஒரு அருமையான பூசாரி இருந்தார், பல முறை தீ இறங்கினவர் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தார். இந்த படைப்புக்கு வரும்போது எப்பவுமே அந்த அந்த பரபரப்பான நேரத்தில் பல முறை அந்த தீ மிதித்தவர்கள் ரொம்பவும் தைரியமாக அந்த தீ பக்கத்தில் நிற்கிறவங்க வேட்டியை மடித்து கட்டிட்டு அந்த களத்துக்கு ரெண்டு பக்கமும் இடையில நிற்பாங்க. தீ இறங்கும் போது ஏதாவது தடுமாறிட்டாங்கன்னா பிடிச்சி இழுத்து விடுறதுக்கு அந்த மாதிரி தான் நின்னோம் எல்லாருமே. தம்பி இறங்குறான், அவன் பக்கத்தில் நின்றுக்கணும், அவன் கையை பிடிச்சிக்கணும்னு. ஆனால் எந்த தடுமாற்றமும் இல்லாமல் அசால்ட்டாக இறங்கி வந்தான் இந்த படத்தில். அவனுடைய உழைப்பு, ஒவ்வொரு நொடியும் அவன் அந்த படத்துக்குள்ளே இருந்தான். நல்லா வருவடா, நல்லா வருவான் என் தம்பி. சசியோடு இந்த படத்தில் ரொம்ப நாள் கழிச்சு நடித்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அப்புறம் டைரக்டர் சாரை சொல்லணும், எங்கள் டைரக்டர் வெற்றிமாறன் சார் திடீர்னு ஒரு நாள் டப்பிங் பேச போயிருந்தப்போ சொன்னார், அப்படியே எல்லாம் ஒரு மாதிரி சேர்ந்து அமைஞ்சு அப்படி அப்படி வந்துருச்சு அப்படின்னாரு. அது போதும், ஏன்னா அவர் அவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தையை வாங்கவே முடியாது.
அந்த வார்த்தை அவர்கிட்ட வந்து வந்துருச்சுன்னு உடனே ரொம்ப தைரியம் ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. துரை சார், எப்பவுமே நீங்கள் வரீங்க, நீங்கள் அங்கேருந்து வரீங்கன்னு சொல்லவே மாட்டார், நம்ம வரோம் அப்படிம்பார். அப்படி அவர் பக்கத்தில் அவர் தோல் எடுத்து வச்சுக்குவார் ஆர்டிஸ்டர். அது உங்ககிட்ட வந்து நான் கற்றுக்கிட்டது சார், அந்த மனசு, அந்த எளிமை, அந்த ரொம்ப அப்படி அப்படி கூட்டிகிட்டு போகிறது இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு மனுஷன். அவருடைய மனசுக்கு இந்த படைப்பு மிகப்பெரிய வெற்றி பெறும். இந்த படத்தில் உழைச்ச ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நானும் இதுக்குள்ளே இருக்கேன்றது எனக்கு மிகப்பெரிய பெருமை. ஆறுதல் சார், அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம், குட்டி குட்டி விஷயங்கள் நிறைய பேசுவோம். ரொம்ப நன்றி சார். அப்புறம் எங்கள் ஆர்ட் டைரக்டர், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும், வெல்வோம். நான் இந்த படத்துக்குள்ளே நான் தான் கடைசி வந்தேன். எல்லாருமே கேஸ்டிங் இது பண்ணிட்டாங்க, கடைசி நேரத்தில் தான் என்னையே கூப்பிட்டாங்க. அப்போ துரை செந்தில்குமார் சார் கதை சொன்னார், இரா சரவணன் மூலமாக தான் சொன்னார், இந்த படம் பண்ணுங்க, நான் கதை கேட்டேன் கேளுங்கன்னு என் நண்பர் இரா சரவணன் சொன்னார். அப்போ அவரோட ஆஃபீஸில் உட்காந்து கதை கேட்டேன், டைரக்டர் சொல்லிகிட்டு இருந்தார். சொல்லி முடித்தவொடனே கதை நல்லா இருக்கா நல்லாலாம் யாரும் கேட்கல. ப்ரொடியூசர் அப்படியே ஒரு தட்டோடு வந்தார், ஆப்பிள் ஸ்வீட்ஸு எல்லாத்தையும் எடுத்து. குமார் ப்ரொடியூசர் வந்து, சார் இந்தாங்க சார், இல்லைப்பா அந்த படத்தை பற்றி சில டவுட்டு இல்லை சார், நல்லா இருக்கு சார், ஃபோட்டோ எடுத்தாங்க, இது பண்ணாங்க, என்ன நடந்ததுன்னு எனக்கு புரியவே இல்லை, எல்லாம் நினச்சிட்டாங்க. கடைசி நேரத்தில் நான் மாட்டேன், டைரக்ஷன் பண்ண போகிறேன்னு வேறு சொல்லிட்டு இருந்தேன், மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவேன்னு நினச்சி. இருப்பா எப்படியாவது கேளுங்க, கடைசியாவது படம் ஒருத்தன் கதை சொல்லியிருக்கீங்க, கதை நல்லா இருக்கா இல்லையான்னு கேளுங்க. இல்லை சார் இருந்தாங்க சார், புரியுங்க சார், ஃபோட்டோ எடுங்க, ஃபோட்டோவும் எடுத்துட்டாங்க, எதுவுமே பண்ண முடியாத மாதிரி ஒரு லாக் பண்ண மாதிரி சுற்றி பண்ணிட்டாங்க. ஆனால் ஒன்று எல்லாமே நினச்சாங்க, ஆனால் குமார் ப்ரொடியூசர் நினச்சாரு நான் பண்ண மாட்டேன், பண்ண ஏதாவது மனசு மாறியவே நினச்சி எல்லாம் பண்ணாங்க. ஆனால் நான் கதை கேட்க வர்றதுக்கு முன்னாடி இந்த கதை நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ சூரி காண்டி பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்தேன். அந்த ஒரு இதுக்காக தான் இப்போ எல்லாமே வந்திருக்கும்னா. இப்போ வெற்றிமாறன் சார் வந்து சூர்யா ஒரு ஒரு ஹீரோவாக வளர்த்து விட்டார், விஜய் சேதுபதி, சிவா, எல்லாருமே இங்கே உட்காந்துருக்கவங்க எல்லாம் வந்திருக்கும், எல்லாருமே வந்திருக்குன்னா அது சூரிய ஓட கேரக்டருக்காக, சூரியோட மனசுக்காக தான். தனி என்ன எல்லாமே வந்திருக்க காரணம் சூரிக்காக மட்டும்தான். அப்போ எல்லாருக்குமே என்ன சூரிக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருந்தது. அப்போ எனக்கு ஏதாவது சூரிக்கு பண்ணணும், ஏன்னா சுந்தரபாண்டியனுக்கு அப்புறம் நாங்கள்லாம் பண்ண ஒரு படம் சுந்தரபாண்டியன், கிட்டத்தட்ட அவர் வந்து சுந்தரபாண்டியில் வந்தால் செகண்ட் ஹீரோவாக அந்த படத்தில் அவர் இன்னொரு ஹீரோவாக ரெண்டு ஹீரோ நானும் அவரும் அப்படி பண்ண ஒரு படமாக அது இருந்தது. எல்லாருமே வளர்த்து விட்டது தான். அப்போ எல்லாருமே சூரி நல்லா வரணும், எந்த ஈகோ இல்லாமல் சூரியோட வளர்ச்சியில் உண்மையிலே இங்கே உட்கார்ந்துருக்கவங்க எல்லாரும் வராதவங்களும் நல்ல அக்கறை இருக்கும், ஏன்னா சூரிய எல்லாருக்குமே பிடிக்கும், அந்த கேரக்டர் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அதனால தான் அந்த படம் வந்து சூரிக்காக பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நான் அந்த படத்தில் பண்ணேன். ஸோ இந்த படம் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. நான் படம் எனக்கு அதுக்கப்புறம் தான் போட்டு காமிச்சாங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், கேமராமேன் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.